எடுத்துக்கங்க 10 acres கரும்பு காடு, அதுக்கு பேக்கில் கோக்கனட் ட்ரீஸ், 20 acres வாழைத்தோப்பு, அதுக்கு பேக்கில் கோக்கனட் ட்ரீஸ். இது என்னமோ புதுசாக வளைஞ்சிருக்க, மேனேஜர் கேட்கணும். இது வரைக்கும் என்னதான் அடே எங்க அப்பா இவ்வளவு தானா இன்னும் இருக்குதா? பஸ்ஸுக்கு அந்த பக்கம் உட்காரலையே, உட்காந்துருந்தா அங்கேயும் காட்டியிருப்பேன். என் கை தானே வலிக்க போகுது. டிரைவரு வண்டியை கொஞ்சம் நிறுத்து. ஏன் இடத்த இறங்கி பார்க்க போறீங்களா? தோலை உடச்சு போடுவேன். இது வரைக்கும் காமிச்சு வந்தியா, அது பூரா எம்படுது. இனிமே தவக்க வாயை திறந்து இந்த ஏரியாவில் பொய்யின்னு பேசுன்னு வச்சுக்க, தோலை உடச்சு போடுவேன். என்ன பண்ணி போடுவேன்? தோ 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 என்னப்பா இறங்கிய வண்டி விட்டு இன்றியா? யார் என்ன பிரச்சனை பேசிட்டீங்க? இறங்கிய போல கொஞ்சம் கொஞ்சம் ரியா, என் பேக், என் பேக் இறங்க, மீன் பை. சூட ஒரு கமர் கட்டி போடுங்க. கம்பர் கட்டியா? கம்பர் கட்டி இல்லையா, கமர் கட்டி. கமர் கட்டினா வாயில ஊத்தும் போது கடிச்சு முழுங்குற மாதிரி இருக்கணும். தண்ணிய பால நினைச்சிட்டு ஊத்தாத, டிகிரி பாலா ஊத்து. தம்பி பேச்சு கிச்சலாம் பார்த்தா பெரிய இடம் இருக்குது. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? என் கூட பஸ்ல வந்திருந்தா என் சொத்து பத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட உனக்கு கெட்டு போல. என் கூட வந்தா தோலை உரிச்சு போடுவேன். டேய் போறமா. ஐயா சொல்லுங்கய்யா. வர போதும் வீட்டுல விசேஷம், இனிப்பு கார செஞ்சு அனுப்பிச்சு. சரிங்க ஐயா. பையனோட மாதிரி கடையை எம்படுத்தணுமா? பாத்து பழகு. தோலை உரிச்சு போடுவேன். யார் சார் அது? தோலை உரிச்சு போட, தோலை உரிச்சு போடணும். தோல் கடப்பாயா? யோ இவர் தான் என் சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர? அப்ப பெரிய கவுண்டர் இருக்கணுமே. இருக்காரு அவர். எப்படி இவராவது தோலை உரிச்சு போடுன்னு சொல்றாரு, ஆனா அவரு செய்வாரு. ஐயா வணக்கம்ங்க. சீக்கிரம் சீட்டை போடுறேன். கண்ணாலமாயி 20 வருஷமாச்சு, இன்னும் இதை கூட ஒழுக்கமா கத்துக்கல. சோத்த எடுத்து போய் வர. அதான் ஒரு தடவை எந்திரிச்சாச்சு இல்ல? உட்காருங்கய்யா. அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. மணிய நீ சேர்ந்து வந்திருக்கிய, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ராமசாமி ஒரு கொட்டாய கட்டியிருக்கானுங்க. கொட்டாயா? கொட்டாய் விடுலீங்க, கட்டிருக்கானுங்க. ஆமாங்க, சினிமா கொட்டாய்ங்க. 5,00,000 ரூபாய் செலவணி கட்டுங்கனுங்க. நான் என்ன உன்னை கணக்கா கேட்ட விஷயத்துக்கு வாயா? கொட்டாய நீங்க தான் வந்து எப்படியாவது திறக்கணும். அது என்னயா அவ்வளவு செலவு பண்ணி கொட்டாய கட்டி கதவை நான் வந்து திறக்கிற அளவுக்கு டைட்டா போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்க பெருசு. எத்தனாம் தேதி? ராமசாமி சொல்லுவியா? வர 30ஆம் தேதிங்க. சரி சரி வர போங்க. நானும் உத்தரவு வாங்கிக்கிறேனுங்க. ஏயா மணியா. ஏனுங்க?
பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது வேலை வெட்டி போறானா அவன் எந்த வேலைக்கு போறானுங்க ஏதோ கோயில் குளம் சுத்திட்டு இருக்கானுங்க வக்காளி அவனு திருந்த மாட்டா நீ வரணும் மாட்ட எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க டேய் என்னங்க மரியாதை குறையுது அட ஒன்ன இல்லையா கருப்பனே என்றா வாழைக்காட்டுக்கு உரம் வச்சிட்டியா வச்சிட்டுங்க கரும்பு தோவை உரிச்சிட்டியா இன்னும் இல்லைங்க டே அதுக்கு ஜோசியம் பார்த்தா செய்தியாக்கும் இன்னைக்கு என் பொண்ணு மாப்பிள வீடு பார்க்க வர்றாங்க அதனால நாளை மக்கா நாள் செஞ்சு போடணுங்க நல்ல சமாசாரம் தான் என்றா மாப்பிள சாதி சனத்துல பாத்துருக்கியா ஆமாங்க நம்ம சாதிதானுங்க பையன் என்ன பண்றான் டவுன்ல முனிசிபாலிட்டியில வேலை செய்யறானுங்க உள்ளைய டவுனுக்கு கொடுக்குற சில்ட்ரன் ஆயா இருக்க போறான் பாத்து கொடு சரிங்க பார்வதி கருப்பனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு சரிங்க நீ எப்படா வந்த மச்சா இப்பதான் வந்தனுங்க காட்டுல என்ன போட்டிருக்க மச்சான் கடலை போட்டுருக்கிறனுங்க கடலையை போட்டு விட்டு ஒக்கால பார்க்க வந்தீங்கன்னா காடு எப்படா விளையும் ஏதோ களை எடுத்தமா தண்ணி கட்டுமானதான் காடு விளையும் நம்ம வகுரு நிறையும் நீ என்றாது தாடி விட்டுருக்க மச்சான் முருகன் கோயிலுக்கு வேண்டுதலைங்க ஓ பெரிய வேண்டுதலையா தான் இருக்கும் போல் இருக்கு சரி சரி உக்கார ஒரு வயசு ஓர்ந்தும்போ பரவாயில்லைங்க வந்த வேலையை பார்த்துட்டு போட ஐயா கும்பிடுறானுங்க என்றா தலையிலிருந்து துண்டை விட்டுட்ட எல்லாம் ஒரு மரியாதானுங்க மரியாதை மனசுல இருந்தா போதும் டேய் காலங்காத்துல மரத்தடியில பிள்ளையாட்டமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா கண்ணுசாமி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இப்ப எப்படா இருக்குது பரவாயில்லைங்க என்னடா பரவாயில்ல தோலை உரிச்சு போடுவேன் வேலையை போய் பாருங்க பேர் சொல்லாதே அதோ அந்த ஊர் தான் போ கண்ணு ஹலோ வணக்கம் சார் நான் ராஜபாண்டி கவுண்டர் பார்க்க வந்தேன் நீங்களும் வரத பார்க்க வந்தீங்களா தோலை உரிச்சு போடுவேன் ராஜபாண்டி சின்ன கவுண்டர் எல்லாமே நான் தான் ஓகே என்ன சமாச்சாரம் இந்த ஊடெல்லாம் உன்படுதுன்னு சொல்ல வந்தியாக்கு ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் உங்க தூரத்து சொந்தம் என்ன ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குமா பேசாம இருந்தா எப்படி என்ன வரவன்னு சொல்றது நான் உங்க அம்மாவுடைய தம்பி பையன் கந்தப்பன் பையனா நீ ஆமா சார் எங்க அம்மா சாதி விட்டு சாதி கண்ணாலம் பண்ணிச்சு எங்க மாமன் அதான் உங்க அப்ப இவ்வளவு காலமா ரோஷமா இருந்தாரு இப்ப மட்டும் எங்கடா வந்தீங்க சார் சார் உங்க அப்பா அம்மா எப்படா இருக்காங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்க சார் அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு அம்மா தான் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எனக்காகவே வயசு அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க கடைசி நேரத்துல தான் உங்க குடும்பத்தை பத்தியோ அவங்க வீரப்ப பத்தியோ என்கிட்ட சொன்னாங்க வேலை தேடி பார்த்த கிடைக்கல அதான் உங்களை தேடி வந்தேன் சரி சரி இங்கே தங்கிக்க நான் ஒரு கரும்பால கட்டிட்டு இருக்கிறேன் அதை நீ பாத்துக்க இந்த டவுன் வேற பட்டிக்காடு வேற பார்த்து ஒழுங்கா நடக்கணும் அவன் சொத்து இவன் சொத்து எல்லாம் ஒன்றரை சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காது தோல் உறிஞ்சு போயிடும் அப்புறம் நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்து வீட்டுல ஒன்ற நிழல் கூட படக்கூடாது ஏன் சார் தோலை உடிச்சு போடு இப்பதான் சொன்னேன் வாய முடிப்ப உட்காரு சாப்பாடு வரும் சாப்பிடு முதல்ல சாப்பாடு போடுறது அப்புறம் இதெல்லாம் சொல்லிருக்கலாம் பக்கத்து வீட்டுல அப்படின்னா இருக்கும் அப்பா சாப்பாடு எப்படி வரும் தானா வரும் தாத்தாக்கு 2 பாட்டி போல இருக்கு என்ன சேஞ்ச் வணக்கங்க நானே வேணாம் சொல்றேன் வணக்கம் வேண்டாமா நீ இருக்க இல்ல சாம்பார் கணம் 2 கண்டு தானா இட்ஸ் ஓகே நெய் இருக்கா போடுங்க போடுங்க
நான் உன்ன சொல்ல கோச்சுப்பீங்களா? சும்மா சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க? ஒரு கையும் காலும் காணாம போயிடும். ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு சாபமா? இவ்வளவு அழகான உடம்புல கையும் காலும் காணனா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. காணாம போறது எனக்கு இல்ல, உனக்கு. நான் சின்ன கவுண்டர் தங்கச்சி. ஐ, நான் உங்களுக்கு மொர பையன். என்ன இந்த முறை முறைக்கிறாங்க? ஓ, முறைப்பண்ணு இல்ல. தானா உழைக்கும் கைகளே, அதை உருவாக்கும் கைகளே. டேய், புதிங்கால் பொடரில முட்ட அளவுக்கு எங்க ஓடுறீங்க? அண்ணா, குப்பாய்க்கா பேரை தூக்கு மாட்டி செத்து போட்டானே. என்னது, குப்பாய்க்கா பேரை தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்கு மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ் ஸ்மேட்டா தான் இருக்கு. இருக்குடா, நானும் வர்றேன். அனாவசிய வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாடுற, நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாட்டிட்டு 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். அதை சும்மா நான் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து எனக்கு தெரியும், 200 ரூபாய் கதவு போச்சே, அத 6 வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ, மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம், ஏர்ல பூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். என்ன மாதிரி வயசு பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே தவணையை கிழிச்சிருவீங்களே. அடிக்கடி சினிமா பார்த்து இதே பழக்கம் போச்சு. ஒண்ணு வேணா, எங்கிட்ட கச்சிஸ் இருக்கு. முதல்ல சொல்லிக்கலாம்ல, ஒரு தாவணி வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க பாடிட்டு வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா, இனிமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடவே மாட்டேன். ஏ கருப்பா, அந்த சுத்தி எடுத்துட்டு வா. அப்பா, கருப்பன் கடைக்கு போயிருக்காரு, சுத்தில தேடி பார்த்தேன், கிடைக்கலங்கப்பா. சரி, வெளியில கல்லுகள் கிடந்த ஒண்ணு எடுத்தா. சரிங்கப்பா. என்ன தலையில அடிபடுது, வவுத்துல கை வச்சிட்டு இருக்க? ஏன்றா மசக்கு வந்த நாடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க? கரும்பாலைக்கு போகலையா? 2 நாள் போகட்டுங்க. மண்டல துளி அடிபட்டதுக்கு மாசக்கணக்குல வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? சார், ஆலைக்கு போனா மாந்த போடியாதான போகணும். மறுபடியும் அடி வாங்கறதுக்கு தலையில இருக்கிற பொண்ணு அர வேணுமா? ஆமா, நீ வருவேன் வருஷ கணக்கு அந்த பொண்ணு கல்லோட அங்க நிக்குமாக்க. தெம்பான்ற
ஐயோ என்னாச்சு இத பாருங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி கல் எடுத்து வந்துருச்சு வீட்டுக்கு முன்னால கல் எடுத்து வந்துச்சா யார் அவ நீதானா அவரே யார் குத்துற அப்ப உள்ள இருக்க போடி உள்ள ஏய் பக்கத்து வீட்டு பண்ணுகிட்ட வாளி கட்ட ஆரம்பிச்சியா அடுத்து விட்டு பெண் பக்கத்து விட்டு பெண் உன் நயல் கூட அங்க படக்கூட சொல்லிருக்கல ஒழுங்கா வேலை போய் பாரு ஓகே ஏய் ஆளுக்கு போட இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க நீ சீக்கிரம் போடா சார் நீங்க தான சார் பிரடி வர சொல்லுங்க இப்ப நான் கேக்குறேன் நான் வேணா உங்க பிரடி வரட்டுமா தோல உரிச்சு போடுவேன் வேணா சார் நான் தனியா போயிரறேன் படி நிக்குது அப்பனுக்கு வாழ்க்கை பட்டுச்சு வழி தெரிஞ்சு வந்த வாயில அஜீவ வாழ்க்கைய முடிச்சுக்குச்சு டே கருப்பா ஐயா அந்த கர்மத்தை தூக்கி அந்த பக்கம் போடுற என்ன பண்ற கையில பம்போடு நேத்து ஒருத்த உன்ன பொண்ணு பார்க்க வந்தானே வெயில நின்னா கண்ணு கூசுற கலர்ல நல்ல தார் ரோடு ரேஞ்சுக்கு பய ஒழுக்க எப்படி கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருக்காமா இதுக்கு நீ என்னையே கட்டிக்கலாம் பொருத்தி கட்டிட்டு உதாங்கிறது பத்தாதா ஆமா நீ சொல்றது நியாயம்தான் ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து புழைக்கலாம்னு சின்னாயால கட்டி கூடி புழைக்க குழந்தையால கட்டி எல்லாமே கடனாசமா போன கதை தான் ஆமா இப்பெல்லாம் உன்பட கனாவுல நான் வர்றனா உன் பொண்டாட்டி தாயா வருது எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு முந்திக்கிறாயா என்ன விட பெரிய மனுஷன்
ஐயோ மாமா திட்டுவார். யோ உன் பேர் என்ன? சந்திரன். நீச்சா இருக்கு குறைச்சிடாத. பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்த பச்சை பொட்டி எங்கடா இருக்குதுங்க? பத்த வைக்க தெரியலங்க. தத்துங்கடா பரதேசி பசங்களா. அண்ணனுக்கு என்ன ராசின்னு தெரியல, நிறைய கோடி பிடிச்சிடாரு. அதுக்கெல்லாம் நுனி மூக்குல மச்ச வேணுமடா. ராசி என்னமோ சிம்ம ராசிதான், ஆனா ஒர்க் அவுட் ஆகுறதெல்லாம் கன்னி ராசிதான். தண்ணிக்கா போற? நானும் அதுக்கு தான் போறேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நீ தண்ணி எடுக்க போற, நான் தண்ணி அடிக்க போற. மறைச்சியா? அது எப்படி எப்படி எவனாவது பாத்துட்டு இருப்பான். வா அது ஓரமா போய் என்ன விட்டுருங்க. சொல்ல வாடி உமரா வாடி. இது தப்புங்க. உனக்கு வேணா எனக்கு அடுத்த வர கல்யாணங்க. எனக்கு தினமும் தான் கல்யாணம். டிவி பார்த்தலாம் வா. வேணாங்க தாவணி வேணா எடுத்துறேன். தப்பு சார் விட்டுருங்க. ஏய் உனக்கு தெரியல போட போடவா. தெரிஞ்சா வந்து எந்திரிக்கா. டேய் பெரிய கவுண்டர் வந்தா என் பையன் கதி என்ன போகுதோ. பிச்சி பெரிய கவுண்டர் வரா. தாரது புதுசா இருக்குது. தாரது புதுசா இருக்குன்னு கேக்குறேன்ல, திருநாட்டம் முடிக்கிறீங்களா சொல்லுங்கயா. வாயிலங்க கொலக்கட்டை வச்சிருக்க நீ. சின்னவனுக்கு மாமனாவது பரிமள சுகர் மேனேஜர் சொல்ற. நாய்க்கு பேரு முத்துமாலையா. ஏமணியா எப்ப பார்த்தாலும் உன் பையன் ஏதாவது ஒன்னு புதுசா கொண்டாந்துட்டு இருக்கானே. நல்ல பையனை பத்த போனி உக்காரு. இல்லீங்க இவனை பெத்ததுக்கு நான் நிக்கிறதாங்க சரிங்க. ஏண்டா என்னடா பண்ண நீ? ஐயோ நான் ஒன்னும் பண்ணலங்க மாமா. களை எடுக்கிறதுக்கு பொம்பளை ஆளுங்களை கூட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், பித்த நாட்டம் வந்து அடிச்சு போட்டான். என்ன சாதி என்ன சனமோ தெரியல. இல்ல சார் இவன் சொல்றதெல்லாம் போய், ஒரு பொண்ணு கலாட்ட பண்ண நான் போய் தடுத்தேன். இவன் தான் முதல்ல அடிக்க வந்தான். தம்பி நான் கேக்குறப்ப சொன்னா போதும். ஏண்டா அறிவிட்ட நாய், ஏண்டா அப்படி பண்ண? யாரா அந்த பொண்ணு? ஏண்டா இவரையா? ஆதேவி நாய், எச்சரவ நாய்.
பொறுக்கி தொண்டு பொறுக்கி பொம்பளைங்களை கையை பிடிச்சது தப்பு. அதுல இவ யாரு யாரோட கையில பிடிச்சிருக்கிறது? வயிற்றுக்கு என்ன சோர்தான தின்ற? உங்களோட ஜாதி என்ன ஜனம் என்ன? என்ன பழுத்ததெல்லாம் பழம் நினைச்சு பல்ல வச்சுன்னா முதுகு தோல் பழுத்து போயிடும்டா. ஜாதி கெட்டவனே இல்ல அவன் அந்த மரத்தை பிடிச்சி கட்டி போட்டு மூணு நாளைக்கு கஞ்சி தண்ணி எல்லாம் பட்டு போடுங்க. என்ன சொல்ல சரிதானே? என் நல்லதான நம்மளை விட்டு போட்டாங்க. அவனே உசுரோட இருந்தா வீடு வந்து சேர்றா. ஒத்தர கொடுக்கணும் சார். உங்க ஊர்ல தண்டனை எல்லாம் வித்தியாசமா இருக்க. அடிப்படங்கள தான் தண்டனை. ஆமா யார் சார் அந்த பெருசு பஞ்சாயத்துல தான் தூம்னு தோல உரிச்சு போடுவேன். ஆமா சுகர் ஃபேக்டரி பதிலா லெதர் ஃபேக்டரி வச்சிருக்கலாம். பிசினஸ் அது நல்லா நடந்திருக்கும். என்னடா மனமனங்கிற அந்த ஆளை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன்? இதுவா ஆளுகளுன்னு பேசாத, மரியாதை கொடுத்து பேசு. அவரை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? கூட பிறந்தவரோ அது ஒண்ணுதான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தாப்பா. பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் ரெண்டு பேருடைய அப்பம் பேரு தான் பங்களா கவுண்டர். எங்க ஊர்ல முத முதல்ல பங்களா கட்டினதுனால அவருக்கு பங்களா கவுண்டர்னு பேர் வந்துச்சு. பங்களா கவுண்டர் மாதிரி ஒரு நியாயமான மனுஷனை இந்த ஏரியாவிலே பார்க்க முடியாது கண்ணு. பங்களா கவுண்டருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அதுல மூத்த சம்சாரம் அசல் கவுண்டச்சி. அந்த அம்மாளுக்கு பிறந்தவர் தான் பெரிய கவுண்டர். பெரிய கவுண்டருக்கு 17-18 வயசு இருக்கீல. அவங்க அம்மா செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் பங்களா கவுண்டர் தன் தோட்டத்துல வேலை செஞ்ச கீழ்ஜாதி பொண்ண கண்ணாளம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்ததுதான் சின்ன கவுண்டரும் பரிமளமும். இது பிடிக்காத பெரிய கவுண்டர் பரம்பரை சொத்துல தம் பங்க பிரிச்சுக்கிட்டு தனியா பண்ணை மண்ண போயிட்டாரு. பங்களா கவுண்டர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அத்தனை சொத்தையும் பெரிய கவுண்டர் பேர்லயும் சின்ன கவுண்டர் பேர்லயும் சரிபாதியா எழுதி வச்சுட்டு தான் செத்தாரு. அவர் செத்து இத்தனை வருஷம் ஆயும் பெரியவரும் சின்னவரும் எதிரும் புதிரமா தான் இருக்காங்க. மோட்டர் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பன்னாடங்கி இத்து போல இரும்பு கொண்டது ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? தூக்கு தரு யாரு மேடா? உனக்கு கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடம். நான் அதை சொல்ல வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு எங்க செஞ்சு காட்டு. புடிங்க நம்மாட்டேன். அட பிச்சைக்காரனாய பாத்துங்க நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே இதுதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொரு கை செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேலை 7 வருஷம் உட்காந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப் பக்கம் வந்த நாய கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்லா வெடுக்கு வெடுக்குன்னு புடிக்க மெக்கானிக் உன்னை பாக்குற பெரும்பாடா இருக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பக்கத்து ஊர்ல ரெண்டு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது அதான் லேட். கனெக்ஷன் பாருங்க கரெக்டா கொடுக்கணும்ல. என்ன எழவோ இங்க நிறைய வேலை இருக்குது. வீட்டு போட்டு கனெக்ஷன் கலெக்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கிற நீங்க சொல்லிருந்தா நானும் வந்து கூட சேர்ந்து வெடுக்கு வரைக்கும் புடுங்கல்ல. போயா நேத்தே புருஷன் துபாயில இருந்து வந்தாச்சு. நேத்தே வந்தானாவே. அப்ப நீ தனியா புடிங்கலாம். ஏ சிலுக்கு தாவணி
என்னது இந்த மாதிரி தாவணி நான் பார்த்ததே இல்ல. நான் போட்டது தாவணி இல்லையா, சீலை. சீலையா மப்புள, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அம்மா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வெக்கமா மோகமா மாப்பிள்ளை வந்த நேரமாக முத்தமா. ஐயோ அவ யாரடி, உனக்கு மொற பையன் தானே என்ன? அவனை விட நீ 2 வயசு மூத்துட்ட, இல்லனா நீயே அவன கண்ணால கட்டிட்டு இருப்பியே. சீ இவளே யார் கட்டிப்பா? ஏதோ ஒருத்த ஏமாந்து வந்துட்டானா, அதுக்குள்ள தோலை உரிச்சு போடுவ. ஐயோ பெரிய கவுண்டர் வீட்ல இருக்காருங்களா? ஆ தோட்டத்துக்கு போயிருக்காருங்க. வணக்கம். வாங்கய்யா. ஏது வெள்ளையும் சொல்ல வந்துருக்கீங்க, பண்ணையமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லாவே நடக்குதுங்க. பொண்ணு பார்க்கலான்னு வந்தவங்க அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தவங்க. எங்க ஊர்ல பொண்ணு எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சாக்க. பொண்ணாரு ஆர்வம் இல்ல, உங்க தங்கச்சி தானுங்க. எங்க அம்மாவுக்கு பிறந்தது நான் ஒருத்தன் தான், தெரியுமில்ல? இருந்தாலும் அப்பா ஒண்ணுதானுங்களே. நடத்துல போனது வந்ததுக்கெல்லாம் பிறந்தது தங்கச்சி ஆகுமாயா? தப்பி பிறந்தவன் தாப்பம் பேர் சொல்ல முடியாது, தரம் கட்டி பத்தவரை தாயின்னு சொல்ல முடியாது. 18 வயசுலயே எங்க அப்பா நான் உதறி தள்ளிட்டு வந்தவனாக்கும். நான் ஒண்ணு சாக்கடை தண்ணி குடிச்சு வரலையா, சாதி பால் குடிச்சு வந்தவனாக்கும். துடுதுப்புனு வந்து தங்கச்சின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேக்குறல்ல? உறமுறை ஆச்சு வீட்டு வாசப்படி மதிக்க விட்டேன். இந்த மாதிரி ஏதாவது தாறுமாறா பேசிட்டு வந்தீங்க, உங்க பரம்பரையை கால் வைக்க விட மாட்டேன். பெத்தா மூடிட்டு போங்கயா. ஒண்ணு பாக்கட்டு ஒரு இடம், பொருத்தம் பாக்கட்டு ஒரு இடம். மக்கள் வந்துட்டாங்க. எட்டுப்பட்டி கிராமத்துல பெரிய கவுண்டர் கேட்காம எங்க சாதி சனத்துல நல்லது கெட்டது ஏதும் செய்யறது இல்லைங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. வாங்க வாங்க. அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்க. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். பெரிய கவுண்டர் எப்பவுமே அப்படிதான், தயவு செஞ்சு அதை பெருசா இருக்காங்க சார். சார் காயமடி.
சின்ன தங்கம் என்றன் செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது பாசம் தவிக்குதடி உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி என்ன நடந்ததா உந்தன் முகம் சிவந்தது எந்த நினைவிலே சோகமெங்கும் நிறைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வு கலக்கமீனடி சின்ன தங்கம் எந்தன் செல்ல தங்கம் ஏன் கண்ண கலந்தது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது மாப்பிள்ளைய உன் மனசு போல மனம் முடிப்பேன் சீமந்தமும் நடத்தி வைப்பேன் உன் குழந்தைகளை நான் சுமப்பேன் பதினாறுகளும் பெற்று நீ வாழணும் அதை பார்த்து நான் தினம் தினம் மகிழணும் நம்ம ஊரு முறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும் சின்ன தங்கம் எந்தன் செல்ல தங்கம் ஏன் கண்ண கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றா எந்த நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்தன் செல்ல தங்கம் ஏன் கண்ண கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது எனக்கும் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்கா நம்மள மட்டும் நிழல் கூட படக்கூடாது சொல்றாங்க அத்த நம்மள யாரோ ஒரு ஆம்பளை ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்கு ஏய் ஆயிரம் ஆம்பளைங்க நம்மள பாக்கலாம் நம்ம தான் யாரையும் பார்க்க கூடாது அப்படி பார்த்தா அப்புறம் நம்மள தான் முடியும் வா வா நாம ஆம்பளைங்கள பார்க்கலாம் ஆனா ஆம்பளைங்க நம்மள பார்க்காத பார்த்துக்கலாம் வாய் வச்சு சும்மா வாடி நான் தினமும் காலையில 9 மணிக்கு இந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போவேன் தெரியுமே கரெக்டா 9 மணிக்கு இந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போவேன்
அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. தெரியும்டி, கரெக்டா தினமும் 9 மணிக்கு நான் இந்த வழியாதான். என்னடி ரெக்கார்ட் தெரியுது? அது வந்து ரேடியோ கொஞ்சம் ஓல்டு மாடல், அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஒண்ணு இல்ல, வா. ஒன்பது மணி. என்னக்கா நார்த்தாங்க மச்சானங்கா? புடக்காலை பக்கம் போயிருக்காங்க. அதான் பார்த்த, எப்ப பார்த்தாலும் மச்சம் முன்னாடியே சோறு போட்டு வச்சிருங்க, என்னால நிறைய திங்க முடியல. ஏங்கா நான் உன்ன ஏன் கண்ணாலமெல்லாம் இருக்க தெரியுமா? உங்க பொண்ணு வெண்ணிலாவை கட்டி கொடுப்பீங்கன்னுதான். நீங்களும் மச்சானம் பேசாம இருந்தா எப்படி? டேய் அரி கட்டவனே, என்ன கேட்ட மாதிரி மச்சம் வந்தா கேட்டு போடாத, அடிச்சு போடுவாங்க. ஏங்கா எனக்கு என்ன தகுதி இல்லைங்கிறீங்க? என்ன படுப்பு ஒண்ணுதான் இல்ல, வெண்ணிலாவை கட்டினா அதுவும் சரியா போயிரு. உங்க கிட்ட என்ன பேசுறது? மச்சா வாட்டினா ரெண்டு லோன் கேட்டு போடுறேன். நீ எப்ப வந்த மச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்தனு. வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல அக்கா தான் கொஞ்சோண்டு தின்றான்னு போட்டாங்க. ஆமா கொஞ்சோண்டுதான், பார்த்தாலே தெரியுது. என்ன அக்கானு தம்பிமா சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தீங்க மச்சா? கல்லு கல் கல் அதுக்கு ஏண்டா அந்த நிலையில நெளிற? கல் இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு நாலுவாயிரம் அள்ளி போட்டு கை கழுவ வேண்டியதானே எனக்கு சார் யார் நானா? ஆமா என்ன டைம் ஆச்சு? எத்தனை டைமா இருந்தா நீ அந்த காரியத்தை செய்வேன்? வந்துட்டானுக்கு பெரிய இவனுங்களாட்டா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாமே டைம் பார்த்தா செய்வாரு. மூஞ்சி கழுவுறது இருந்து முட்டிக்கால் கழுவுற வரைக்கும் சுவாரதிங்கிறது மட்டும் டைம் பாக்குறது இல்ல. கொடுத்த நேரத்துல கோக்கடமாக நமக்கிறீங்க, புரிய தோப்பில டைம் கேக்குறாங்க. ஒருத்தன் டைம்ங்கிறான், ஒருத்தன் மணிங்கிறான், இது என்னன்னே தெரியாம முடிக்கிறேன். அம்மனிங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போற மாதிரி தெரியுது, இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வாத்தியார் ஆகிருப்பாக்கோ. பள்ளிக்கூடம் மட்டும் போங்கடே, ஆனா பாஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன ஹிஹி பார்த்து சிரிங்கடே, வாய் தொண்டைக்கு வந்துட போகுது. ஐயோ என்னடி, லைப்ரரி புக்க மறந்துட்டு வந்துட்ட. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. நானும் துணைக்கு வரேன். ஐயோ வேணா வேணா, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. Thank you.
மனசர் என்ன நினைச்சிட்டு இருக்க எப்படி என்ற பேரை கெடுக்கிறதுன்னு கங்கணம் கட்டிட்டியாடா
கரலட்ல கையோட அதாரி ஆடுற என்ன உனக்கு என்ன இவ்வளவு ராங்கி ரப்பு நுள்ளு என்ன சூப்பர் பெரியா டேய் வந்துட்டு போறவங்க யாரு தெரியுமா ஊருக்கு ஒது புறமா இருக்கிற சேரி ஜனங்க புலக்கடி பக்கமா வர வேண்டியவங்க வாச பக்கமா வந்து போறாங்கடா என் மானமே போகுதுடா துப்பு கட்டவன பாய் மாத்திரம் சுத்தமா இருந்தா பத்தாதா ராஸ்கோல் நல்லா இருக்காது அங்க பாரா மாட்டுக்கு இருக்கிற சொரண்ட கூட உனக்கு கிடையாதா என்றா கேனே செத்தையும் சரவும் ஓரமும் பாரமா இருக்கிற பொண்ணுங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா ஊருக்குள்ளாரியே நட்ட நடுவதையே மூக்கு முடியுமா இருக்கிற பெரிய கவுண்டருடைய பொண்ணும் சின்ன கவுண்டருடைய தங்கச்சியும் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா என்ன மண்டையா இல்ல மானம் பார்த்த பூமியாடா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நம்ம தகுதிக்கு தகுந்த இடமா பாடுற அப்பத்தாண்டா சொத்துக்கு சொத்தும் கிடைக்கும் சொகத்துக்கு சொகமும் கிடைக்கும் ஆயிரம் சொல்லு பழசு பழசுதான் புதுசு புதுசுதான் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு நேத்திக்கே தெரியும் உங்க அண்ணன் சொன்னாரு இந்த வருஷமாவது உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சாமி கிட்ட வேண்டிக்க கிளம்பு நான் கோயிலுக்கு போறது அதுக்காக ஒண்ணும் இல்ல என்ன இந்த வருஷமாவது எங்க பெரியண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தான் போறேன் ஏ சின்ன கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலையா அவர் ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கும் அருமையிலே இனிமை காண முடியுமா காண முடியுமா சார் வந்துட்டியா டைம் என்னாச்சு நேற்று இன்னார்தான்டா கேட்டேன் அதே டைம் தான்டா இன்னைக்கு என்னை ஒரு வழி பண்ணாம நீ விடமாட்டியா நல்ல புளிய மரத்தை பேய என்ன மாதிரி ஆட்டிட்டாண்டோ அஜின்னு அஜின்னு தினம் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு போறீங்க கையில சில்லோட்ட காணா அது என்ன மாதிரி சின்ன பசங்க படிக்கிறது ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அரக்கால் ரோசே நான் போட்டு வந்திருக்க மாட்டேன் ஆ உன் பேர் என்ன மஞ்சு அவன் பேர் என்ன பிஞ்சா உன் பேரு நீலவேணி எவ்வளவு நீளம் ஜடைய சொன்ன ஆமா நீங்க எல்லாம் எந்தெந்த வீதியில இருக்கீங்க மாமோய் அது நான் தாம்மா அக்கா வீட்டுல இருக்காங்க கேட்டுருவீங்களே கொஞ்ச நேரம் ஜாலியா ஜில்லுப்பு தட்டலாம்னு பார்த்தேன் இடையில பூந்து கரண்ட கட் பண்ணிட்டீங்களா அடியே யோ வெண்ணில பாக்க தான் தனியா நிக்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் நிக்கிறேன் சும்மா எங்க நிக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு தான் நிக்கிறேன் யோ உன் கூட பேசலாம் வெண்ணில பின்னால தனியா வரா ஏதாவது பேசல உண்டு இல்ல நாக்கிடும் ஜாக்கிரத யோ வந்த தைரியமா பேசணும் சரிங்க பேசியா பேசாம இருந்தா எப்படி யோ பேசியா பேசுறங்க அம்மா படிக்கிறீங்களா ஆமா படிக்கல பிளஸ் டூ படிக்கிறேன் பாதியார டீச்சரா அதுவா எல்லாருமே டீச்சர் தான் சின்ன வயசு பியூன் ரெண்டு பேரு எங்க கிளாஸ்ல நாங்க மொத்தம் 36 பேர் எல்லாரும் டெய்லி சாப்பாடு கொண்டு போயிருவோம் போதுமா போதுங்க மூச்சு பாரு இதுக்கு நீ பேசாமலே இருந்துக்கலாம் ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறப்போ எப்படி பேசணும் தெரியாது நீ எல்லாம் யோ நீ பேசுனா பேச இல்லைன்னா நான் பேசுறேன் I love you. ஐயோ என்னங்க அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம்
இது கூட புரியலனா நீ எப்படி டவுன்ல இருந்த? யோ, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? சொல்லியா? இப்படி திருதிருப்புன் கேட்டா எப்படிங்க? பின்ன லவ் பண்றத டவுன் முறையில கேட்க முடியும்? இல்லங்க, நீங்க பொம்பள பட்டுன்னு சொல்லிட்டீங்க. நான் ஆம்பள இதெல்லாம் யோசிச்சு தான சொல்ல முடியும். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஐயே, நல்லா வழியுங்க. ஐயோ, யாரோ வராங்க. வரட்டுமேயா? இல்லங்க, யாரோ பாத்துப்ப மாமாட்ட சொல்லிட்டா என் தோல உதிருவாரே. ஏன் யா இப்படி பயப்படுற? என் தோலாச்சே. சரி போ. என்னங்க பேரு? வெண்ணிலா தானே? நல்லா இருக்கு. என்ன? அதான் என்ன? எக்ஸசைஸ். என்ன சைஸ்? எக்ஸசைஸ். அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம். போய் படு. நீ போய் படு. அண்ணா தோல உரிச்சு போடுவேன். வந்தா அவர் அப்படி சொல்லுவான் சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. கடிச்சதோ கிடைக்கலயோ தெரியலையே. அண்ணன் வர ஞாபகத்துல பயங்கரமான கருத்தம் வரப்போகுது. ஏ, அது என்ன தலையில? தலையில பூ வச்ச பொம்பளை பாத்துருக்க, நீ என்ன நிறுத்தி வச்சிருக்கிய? எடுத்து தொலை. உங்க ஐயனுக்கு வேற பொழப்பே இல்ல. என் தலையில என்னன்னு பாருப்புல. ஒண்ணு இல்லையம்மா. நெசமாலமே ஒண்ணு இல்லையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க? வயசானது மறந்து போச்சு போல. ஐயோ, லெட்டர் கடிச்சதா கிடைக்கலையா தெரியலையே. கடிச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். டேய், இந்த கோழி மூளை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து வெயில்ல காய வச்சு நல்லா ஜூடே இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கண்ணி சப்பைய வச்சு கட்டிட்டு படுத்துட்டேன்னு வையே, உனக்கு வாழ்க்கை பூரா பச்சையா இருக்காது. சார், என்ன டைம் ஆச்சு? டேய், இனிமே உனக்கு மணி வேணும்னா அங்க பாத்து தெரிஞ்சுக்கடா. சூரிய உதயமான காலையில நினைச்சுக்க, மறைஞ்சிட்டா ராத்திரியில நினைச்சுக்க, எடப்பட்ட நேரத்துல துவராயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? டேய், வேண்டாம் வேண்டாங்க, எங்க மாமியார் இந்த சரியின கையில வாங்கி கட்டிட்டாங்க, இவனோட இம்சப்பட முடியலடா. இந்த கருமத்தை எப்படியாவது நான் தொலைச்சாகணும். ஊர்ல ஒருத்தனுக்கு மணி பார்க்க தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஊருக்கு தெரிஞ்சு மானம் கிடக்குள்ள இந்த சனியில புடி. ஏன்னா இந்த வலையில என்னென்ன பண்றது? நீங்க காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. Thank you.
அங்கும் உன்னை எழுதுவே நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவே நீ சாப்பிட்டியா? இல்ல. நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். நான் கொஞ்சம் சாப்பிடுறேன், நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். கழுத புலி ஊருக்குள்ள வந்துருச்சு. ஏன்பா இங்க மெக்கானிக்கல் மாணிக்கம் எங்க போயிருக்காரு? இது உன் ஒய்ஃபா? மெக்கானிக்கல் மாணிக்கம் நான் தான். என்ன தெரியல, இந்த பக்கம் நிக்கிறேன், என் ஒய்ஃப தெரியுது. அதுக்கு காரணம் என்னுடைய ஞான கண் இல்லடா, இது செத்து போற பூனை கண். என்ன விஷயம்? இல்ல ஒரு மோட்டர் ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு, அத சரி பண்ணி தருவியா? அதான் எங்க வேலையே, மோட்டர் எங்க? மோட்டர் இருக்கட்டியா, முதல்ல நீ ஒழுங்கா ரிப்பேர் பண்ணுவியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க அப்பா காலத்துல இருந்தே எங்களுக்கு இதான் வேலை. இல்லையே, உங்க அப்பன் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணதா இல்ல சொன்னாங்க? சொல்லிட்டாங்களா? ஊருக்குள்ள வந்த உடனே இந்த உண்மையெல்லாம் படிச்சு படிச்சுன்னு சொல்லிடுறானுங்க. அதே ஊர்ல தான் நான் பிறந்திருக்கேன், என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? மோட்டருங்க. மோட்டரை தரையா? ரெண்டே நாள்ல ரிப்பேர் பண்ணி தருவியா? ரெண்டே நிமிஷத்துல நான் ரிப்பேர் பண்ணுவேன். மோட்டருங்க ஊர்ல வச்சிருக்கேன். போடா, மோட்டரை கொண்டு வாடா. நீ மோட்டரை கொண்டு வா, மோட்டர் விட்டுட்டு உன் கண்ணை நான் ரிப்பேர் பண்றேன். சரியான பாத்தி மாட்டிருச்சுன்னு நினைச்ச சரியான டோங்க பாத்தியா இருக்க? சரி, நம்ம வேலையை கவனிப்போம். தூக்க முன் கண்களை தடுவட்டுமே என்ற பையனுக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்துருங்க. வகையில உங்க பொண்ணுக்கு நம்ம பய முறமாப்பிள்ள தானுங்களே. பொண்ணு கேக்குறதுல தப்பு இல்ல, ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தோராயமா எவ்வளவு தகுதி வேணும்? சொத்து சுகம் பரவாயில்ல, நம்ம சாதிசனமாவும் இருக்கிற, ஆனா நீ பெத்து வச்சிருக்கிறிய ஒரு நாதேரி நாய். அத நம்பி ஒரு பொறுப்பான இடத்துல பொண்ணு கேக்குற பாரு, அதான் தப்பு. கடப்பாறை இல்லாம கிணறு வெட்ட முடியாது, கட்டுப்பாடு இல்லாம பண்ணையம் பண்ண முடியாது. அவ வேணா உனக்கு மகனா இருக்கலாம், ஆனா எனக்கு மருமகன் ஆகிற தகுதி இல்ல. அப்புறம் புறப்படுங்களா? பார்வதி, நான் வேட்டைக்கு போயிட்டு வர்றேன். பெரிய கவுண்டர், சிச்சி சட்னி கோதம். முருகா, கந்தா, கடம்பா. யோ, முருகன் இல்லையா, அவருக்கு மூத்தவர் விநாயகர். ஹாய் சித்தப்பா. சின்ன கவுண்டர், உள்ள வாங்க சித்தப்பா. பரவாயில்லம்மா, எப்பவும் போல இங்க இருந்தே சாமி கும்பிடுறேன். அப்படின்னா நானும் அங்கே வந்து சாமி கும்பிடுறேன். ஏனே நம்பி, இந்த கோயில கட்டவே உங்க ஐயன் தானே, நீங்க வெளியே நின்று கும்பிட்டா எப்படி? நீங்க உள்ள வந்தா வேணான்னு சொல்றதாரு. மணியம், எங்க அம்மாவோட சொந்தக்காரங்களா இன்னும் வெளியே இருந்தா சாமி கும்பிடுறாங்க. அவங்க உள்ள வந்து சாமி கும்பிடுறதுக்கு எப்ப நேரம் வருதோ அப்ப நானும் உள்ள வந்து சாமி கும்பிடுறேன். நம்பி நேரம் நமக்கு இல்லாத நேரமா? யாரு கையில இல்ல கிடையாற? ஏதுங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்ல, நேரத்துல வந்து சாமி கும்பிடுறேன். நாளைக்கு எனக்கு அறப்பரிசை சித்தப்பா, நிறைய மார்க் வாங்கணும்னு நான் சாமி கும்பிட வந்தேன். அடகரவத்தை, நான் படிக்கிற காலத்தெல்லாம் பாத்தியா தான் மார்க் போடுவாரு, இப்ப சாமியே மார்க் போட மாட்டிருக்குது. வாங்க சித்தப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான். கண்ணு, இந்த பேனா வச்சுக்க, நல்லபடியா படிச்சு எழுதி பாஸ் பண்ணு. வா போலாம். சரி, பாத்து போமா, படிச்சு நல்லா எழுது. சரி. ஒண்ணுல சித்தப்பா, நீங்க போங்க. ஏய் கருப்பாய், ஏனுங்க சின்ன கவுண்டர், அதனால பொம்பளைங்க இப்படி பெருமூச்சு விட்டுக்கிட்டு பயிர் கீரு கறிவிட போகுது? பொம்பளைங்க பெருமூச்சு விட்டு பழகிறாங்க பாரு. இத லேசில விட கூடாதுங்க. எத பெருமூச்சு விட்டதையா? அதுலங்க சின்ன கவுண்டர, ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கணும்னு. கேளுங்க. படுத்திருந்தவனுக்கு முழிப்பு வந்தா என்ன பண்ணுவான்? எழுந்திருச்சு நிப்பான். நிக்கிறவனுக்கு களப்பு வந்தா என்ன பண்ணுவான்? படுத்து தூங்குவான். எத்தனை நாளைக்கு தான் பெரிய கவுண்டரே நிப்பாரு? புரியலையே. கொஞ்ச நாளைக்கு அவரை படுக்க வைப்பேன். என்ன சொல்றீங்க?
ரெண்டு பேர் உடம்புறது ஓடுறது ஒரே ரத்தம் தானே. உங்க சாதி சரம் மட்டும் கோயிலுக்குள்ள வரமுடா வெளியே நிக்கிறாங்களே. கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கூட தான் பெரிய கவுண்டர் முன்னாலே இவ்வளவு குறிஞ்சி குறிஞ்சி கும்பிடு போட்டு களைச்சு போய் கிடக்குறேன். எதுக்கா இவ்வளவு குனிகிறேன்? ஒரு நாள் நிமிரணும்னு சொல்லித்தானே. இந்த வருஷம் பேசாம கோயில் பரிவர்த்தத்தை நீங்க ஏத்துங்க. நானா? வேண்டாம், ரெண்டு பேரும் ஏத்துங்க. எல்லா சரங்களும் உள்ள வரட்டும். என்றா பத்திக்கிச்சா? நல்லாவே வாங்கடா. சின்ன கரும்பல் அடிக்கிற இது பேனா? பேனா வா. இது ஒரு வாட்டி இங்க ஊத்தனா சாகர வரைக்கும் எதுல போல இருக்க? நான் பரிச்சை எழுதுறதுக்கு எங்க சித்தப்பா எனக்கு கொடுத்தாரு. நீங்க இது வரைக்கும் எனக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இது வேணா நான் இங்க ஊத்தலாம். ஆனா ஒண்ணு, உன் சித்தப்பா சொத்து பூரா வைக்கணும். கிண்டாதானா? சரி சரி, நான் உன தரேன். திரும்பு. கண்ணு மூடு. கண்ண மூடுன்றல. இது என்னது? கவுரு. இத கழுத்துல மாட்டினா என்ன வாங்க? செத்து போவாங்க. இத நான் கழுத்துல மாட்டிக்கிற போறேன். நீ சாவ மாட்ட, சோறு தின்னு. சரி சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ண. இந்த வயசுல எனக்கு யாரா மாப்பிள்ள கொடுப்பாங்க? தாத்தாவுக்கு துரோகம் பண்ற? கொன்னுட ஒண்ணு, கல்யாணம் எனக்கு. இத நாய்விக்குமா? அதனால தண்டா உனக்கு போட்டு விட்டேன். ஏ கலவி, நான் சோறு திங்கும் போது ஏன் முசு முசுன்னு அழுகுறேன்? நான் உன்ன பார்த்து அழுகலடா. உங்க அப்பனையும் ஆத்தாளையும் நினைச்சுக்கிட்டேன், அதனாலதான் அழுகுறேன். ஏன் கர்மத்தை எப்ப நினைச்ச? உங்க அப்பனுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லாம இருந்தது. முனியப்பன் கோயிலுக்கு போய் ஆட்டுக்கடா வெட்டேன்னு வேண்டிக்கிட்டு புல்லா சாராயத்தை குடிச்சு போட்டு பாதி ராத்திரியில ஆடுன்னு நினைச்சு பண்ணிய கொண்டாந்து வெட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. நீ பிறந்த மூணு நாள் வரைக்கும் உங்க அம்மாவுக்கு காட்டவே இல்லை. அப்புறம் காட்டணும். உன்னை பார்த்ததும் பயத்திலேயே உங்க அம்மா உசுர விட்டுட்டா. முத கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வேலை செய்யறவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். நீயோ ஊரை சுத்திக்கிட்டே வர, ஒரு தொழிலும் கிடையாது, இல்ல ஒரு சின்ன வீடாவது இருக்கணும். சின்ன வீடா? வாடா மேல, தோலை உரிச்சு போடுற. என்ற சொன்னதை விட்டுப்படி சுழச்சடியை பிடுங்குறியா? பக்கத்துல ஒரு நிலையில பிறக்கணும்னு சொன்னல, நீ நிலை தேடுறியா? என்ன கேட்டுட்டே இருக்கல, பதில் பேசாம செய்யறது செஞ்சு போட்டு அடுக்கு போற ஆடு மாதிரி முடிக்கிறியா? வாயை தொடர்ந்து பேசுறா. சார், நான் வெண்ணிலாவ மனசார காதலிக்கிறேன். ஐயோ ராஸ்கல், அட பாரு, காதலிக்கிறா நம்ம காதல். தாயில தங்க வச்சா தரம் கட்டு நடக்கிறியா? பூனைய சுட்டு போறத பாத்தியல? அட பாத்தியல? பாத்து சத்திரத்துல படுத்திருந்த வாழ்க்கை வந்துருச்சுன்னா படுத்திருந்த சத்திரத்தை பட்டா போட்டு கேப்பானா? ஒழுக்கமா பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு நான் திரும்பி வரத்துல ஓடி போய் தோலை உரிச்சு போடுவேன். நீ பார்க்கட. எங்க அண்ணன் யாரு ஒண்ணு சொல்றதுக்கு? எங்க அண்ணன் எப்பவே இப்படிதான், முன்கோபம் ஜாஸ்தி. யாரு மேல அதை அதிகமா அன்பு வச்சுட்டாருன்னா என்ன வேணாலும் திட்டுவாரு அடிப்பாரு. நீ பார்ப்பட. வந்தவங்க மேல நானும் எங்க அண்ணனும் அதிகமா பாச வச்சிடறோம். அது ஏந்தானு தெரியல. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பார்ப்பட. இதெல்லாம் வயசுல சகஜம் தான். இது ஏன்னா எங்க அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களை மறந்தாலும் பரவாயில்ல, மனசுல நினைச்சது மறக்காம இருந்தா சரி. புத்திசாலித்தனமா இருந்தா இங்க இருந்தே சாதிக்கலாம். இருந்தாலும் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பரப்பிடு.
இல்லங்க புளி புளிக்குதான்னு பார்த்தேன். என்ன மத்திய நேரத்துல அமாவாசை நடந்து வருது? என்னது லுங்கினே? உன்னை இடுப்புல கட்டு இல்லன்னா தூர போடு. என்ன பெரிய மைசூர் மகாராஜா அங்கவஸ்திரம் நினைச்சிட்டியா? உன்னடைய இன்ஜின் துடைக்க துணி இல்லையான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ண போதுமாடா, உனக்கு பொண்ணு கொடுக்கறங்களா முடிவு பண்ண? அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களாம் எங்க பாட்டி சொல்லிச்சு. ஆமாமா, இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கறேன்னா ரெண்டு கண்ணு தெரியாத கூடும் தாண்டா பொண்ணு கொடுக்கணும். கிண்டல் பண்ணாதீங்கண்ணே, எப்படியாவது சிக்கன்னு சின்ன வீடா பார்த்து செட் பண்ணுங்கண்ணே. டேய், செட் பண்றதுக்கு இது என்ன பல்லு செட்டா பம்பு செட்டாடா? சரி சரி, மண்டை மண்டை ஆட்டாத. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. நிஜமாவா? சின்ன வீடு எப்படின்னு? வீட்டுக்கு முன்னால நீட்டமா ரெண்டு வராண்டா, நடுவுல ஒரு பெரிய ஹால், வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல கரு கும்புன்னு ஒரு சமய கட்டுறா. மாடியில டூ பெட்ரூம்ஸ். ரெண்டா? நான் ஒன்னாக்கிறேன். நீ ஒன்னாக்குனாலும் சரி ஒன்பதாக்குனாலும் சரி, வீட்டுக்கு சுண்ணாம்பு கிண்டாமெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்காண்டா. எல்லாம் சொன்னீங்க, ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன? அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னன்னு? அடே, என்ன மெக்கானிக் நினைச்சா புரோக்கர் நினைச்சாடா? டேய் ஓடி போயிரு, கிட்ட வந்து சுட்டு திருடுவேன். சரிங்க, டேய் இல்ல அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே. இன்ன சின்ன விடு என்ன பண்ணுங்க, பிச்சை எடுத்துறடா. டேய் ஐயோ, பிச்சை எடுத்து போடு நீ. பாரு மேட்ட, இன்னைக்கு பாரு உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. ஐயோ மண்டை உடைஞ்சுங்க. டேய் வாடா, ஐயோ வர மாட்டேன். இல்ல அஞ்சு வரங்க முன்னாடி வருது. அள்ளு கொண்டாடியா? எங்க இழுச்சு வாயா? இப்ப என்ன செய்வே? அப்சனா பாருங்க ஐயா, இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா? அவன் பெரிய கொண்டு ஓட போறானா? உனக்கென்றா வேட்டி தூக்கி வேலை கட்டுற? சாதிக்க போறேன்னு சொன்னா ஏன் ஓடுறேன்? இறங்கிட்டேன். ஏது புதுசா இருக்குது? என்னையாவது ரெண்டு பறி விட்டோம். அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன கவுண்டரும் முதல் மரியாதையை ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு போல தோணுது. அதுவும் இல்லாம வெளி நிக்கிற சேரி ஜனங்களாம் ஆறு, அவருக்கு மாவு மச்சா முறதானுங்கள. பரிவட்டத்தை இவர் ஏத்துக்கிட்டாருன்னா அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரலாங்கன்னு பிரியப்படுறாங்க போல தோணுது. மேற்கொண்டு வாய கலராதிக, ஏற்கனவே எனக்கு பல்லு வலி. அட நாய்க்கு தெரியாம இருக்கலாம் நல்லது கெட்டது, ஆனா பசுவுக்கு தெரியணும் பன்னியோட சேரக்கூடாதுன்னு. மத்தவங்களா பார்த்து கொடுக்கறதாண்டா மரியாதை, தானா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. மழைக்கு ஒண்ணதுக்கு பிறந்ததுக்கெல்லாம் மரியாதை பத்தி என்ன தெரியும்? எனக்குள்ள மரியாதை எப்பவும் இருக்குது, அது எவனும் வேலை கொடுத்து வாங்க முடியாது. அழுதைக்கு தெரியாம இருக்கலாம் கற்பூர வாசனை, ஆனா கை பிடிச்சவனு தெரியும்டா பொண்டாட்டியோட அருமை. அது மாதிரிதான்டா கோயில் மரியாதையும், எட்டு முளை சிலையா இருந்தாலும் பதினாறு முளை சிலையா இருந்தாலும் மாறாப்ப மேலதாண்டா போடணும், காலை சுத்திக்க முடியாதுடா. கோவில் பரிவட்டங்கிறது ஒண்ணுதாண்டா, அதுவும் ஒருத்தருக்கு தாண்டா. நூல போல சேலை, தாய போல புள்ள, அவன் பிறப்பா அப்படி. எப்ப என்னைக்குமே இல்லாம இப்படி நடந்ததோ இனிமே இந்த கோவில்ல காலையில் எடுத்து வைக்க மாட்டேன். வாரத்துல சூரியன் ஒண்ணுதாண்டா, அதான் கையெழுத்து கும்பிடுவாங்க. கோவிலுக்கு வெளியில் தாண்டா செருப்ப விடணும் பரதேசி பசங்களா. ஐயா, உங்க குடும்பத்துல யாராவது முதல் மரியாதையை ஏத்தாகணும், இல்லைன்னா தெய்வ குத்தத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். என்ன சிறுசு ரோசன, பெருசு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போதுன்னா? என்னைக்கு அது வாயில நல்ல வார்த்தை வந்துச்சு? நம்ம நினைச்சது நடக்கணும்னா பரிவட்டத்தை முதல்ல ஏத்துக்குங்க. சாரி சனம் எவ்வளவு வெளியே நிக்குது பாத்தீங்களா? பேசாம இருங்க. ஐயோ
கொடியும் தோரணமும் குங்குமம் சந்தனமும் சென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் இன்பம் என்றும் எங்கள் சொந்தம் தான் கொடியும் தோரணமும் குங்குமம் சந்தனமும் சென்னை மாவிலையும் பெருமெங்கும் முருகன் முருகன்ங்களா?
இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் டீச்சர் பொம்பளை கூட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? சர்பஞ்சி கட்டையான அடி வாங்குற மலையாளத்துல என்றானா? இது மலையாளம் இல்ல, தெலுங்கு. தெலுங்கா? இந்த பாரு கன்னட மருந்து பாரு. ஐயோ அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். முதலாளி சும்மா வீட்டுல உட்கார்ந்து போர் அடிக்கும், நான் கொஞ்சம் வயல் பக்கம் போயிட்டு வரேன். ஏய், வயல் பக்கம் போனீனா மரப்பு மேல வலிக்கு விழுந்துருவேன். உனக்கு வேலை தாண்டா வானு, பின்னாடி புளி இருக்குது, போய் கொட்டை தனியா புளி தனியா எடுத்து வைப்போம். ஏன்டா நின்றுட்டு இருக்கிற? போடா உள்ள. சார், எதுல இருந்து எதை எடுக்க சொன்னீங்க? வேண்டாம், எதையாவது எடுத்துக்கிறேன். தூங்குறப்ப காலாட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா அந்த காலத்து பசங்க செத்து போயிட்டான்னு எடுத்து பதச்சிருவானு. தந்தைசுகளே, தாய்சுகளே, காளையை அடக்க வந்த காளைசுகளே, பெண்கட்சிகளே, ஆண்கட்சிகளே, இப்பொழுது ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக போகிறது. நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருங்கள். வருது பாரு பெருந்துறை ஜல்லிங்கால, அது வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம எல்லாம் இங்கிருந்து ஓடிட்டு போட்டிருக்கு. அடுத்து வர்றது வீரங்கால, இது அடக்க முடிஞ்சா அடக்கி பாருங்க. வட்டக்கல் வளர்த்து காலை, நம்ம பெரிய கவுண்டர் காலை. இந்த வட்டாரத்தில் இந்த காலையை இதுவரைக்கும் எவனுமே அடக்கிறது இல்ல. இப்ப அடக்க முடிஞ்சா அடக்குகிறா, அடக்க முடியலன்னா அப்படியே வயக்காட்டு பக்கம் தண்ணி இருக்கிற ஓரமா ஓடி போயிடும். Thank you.
அடி பலமா இருக்குங்களா? ஆமாங்க, அடி ரொம்ப மொக்கடியா தங்க இருக்கு. இந்த பச்சளை இறைச்சி 10 போடுங்க. சரிங்க. இந்த குளுவைய 3 வேளை கொடுங்க. சரி. நான் காலைல வந்து பாக்குறேங்க. உள்ள வந்து படுவா. நில்லு, படிக்கிறியே, அறிய வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயன் காலமாட்ட சுட்டு கொண்டாரு, அதை மறந்துட்டியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களா சிறுவாரி விட்டு வெள்ளாம விளைஞ்சால் வீடு வந்து சேராது. ஒழுங்க வீடு போய் சார். வந்துட்டா. பச்சலையா விட்டு கொடுத்து குளிர் வரும் கூட
ஆசையை என்றும் உவசம் கலக்கிறேன். வேலி தாண்டிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பனுக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கு உன் மனசா நீ ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீனா மறந்துரு. ஏனுங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு கண்ணால பண்ணி வச்சிடலாங்க. படிக்கிற பிள்ளைக்கு இப்ப என்ன அவசரம்? படிப்பு தான் வர மாசம் முடியுதுங்களே. ஆவட்டு, நான் பாத்துக்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல. ஐயா, கொடை பிடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம்? வீட்டுக்கு போறோம்னு ரெண்டு கையும் அடுப்புல வச்சு கரைக்கணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய், இது குளியாடா, இது கிணறுடா. அப்படியே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம்னே. சரி, வெள்ளையும் சொல்லாம எங்க போறப்பட்டா? நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறண்ணே. பொண்ண நீ பாக்குறது சரி, பொண்ணு ஒன்ன பாத்துற போது போங்கண்ணே. எனக்கு வெக்க வெக்கமா வருது. நீ பொண்ணு பார்க்க போறது எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி, போறது போற. கிரீஷ்டப்பா மேல இருக்கு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லமா போற. அதை எடு, இதை எடு, மட்டை எடுன்னு. சரிடா, சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். இப்பதானே நீங்க வெள்ளக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புனே. ஐ அம் வெரி சாரிண்ணே. எங்கண்ணே பொண்ணு பாக்க இந்த பக்கம் தானே போற? ஆமாண்ணே. பைக்கில் போய் உட்காரு, பந்தாவா கொண்டு போய் விடுறேன். சட்டன் முடிச்சிட்டு பட்டன் வாங்க. பொண்ணு பார்க்க போற போண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுறேன். சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. அடே, இந்த உயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில் சொருவுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடிய. இவ்வளவுதானா? இது மதம் சொன்னே. ஏன் அப்படியே குதிச்சு ஓடி போயிருப்பேக்கும் இழுக்கணும். அவ்வளவுதானே, கொடுங்க. ஏ, உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா? உயர் தானே, எப்படி அழுக்காக? அப்ப இழுக்கிறாங்க. கரெக்டா உங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றாங்க. அண்ணே, என்ன பழகி பழி வாங்கிட்டீங்கல்ல, நான் எப்படி பொண்ணு பார்க்க போறதே? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ்டப்பாவை எப்படி ஓதுச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா.
என்றா மோளையா? எதமா? குழி ரெண்டரை ஆழம் இருக்கணும். சரிங்க. காலையில இருந்து மாங்கு மாங்குன்னு வெட்டுறான் குழி ஆழம் போக்கணும். ஏ கருப்பா ஐயா, மரத்துக்கு தண்ணி விட சொல்லு. சரிங்க. பாக்கு மட்டையெல்லாம் உரிச்சு போட சொல்லு. செஞ்சிடணுங்க. ஐயா வணக்கமுங்க. ஏ தரகு, ஆள் விட்டு கூப்பிடுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியாக்கும். ஏனுங்க, எல்லாம் கல்யாண மாசம் போச்சுங்க, வரதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலீங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாரு. படிப்பு கொஞ்ச நெஞ்சு இருந்தா போதும், சொத்து சுகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, முக்கியமா நம்ம சாதிசனமா இருக்கணும். ஐயா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்க கடைசி வர நல்லா வாழ்ற வரைக்கும் ஏன் பொறுப்புங்க. ஆனா அதுல நடுவுல அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன கிராமத்துல கொன்னு போடுவாங்க. அதனால தாங்க எட்டுப்பட்டி கிராமத்திலயும் இந்த தரகனுக்கு நல்ல பேருங்க. ஏன் தரகு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கற? ஐயா, அதான் சொல்ல வந்தானுங்க, உங்க பொண்ணும் அந்த சின்ன கவுண்டர் விட்டு பையனும். ஐயா ஐயா, என் கண்ணால சத்தியமா பார்த்தேனுங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, சத்தியமா தான் பார்த்தேனுங்க. வெளியில வச்சுட்டு வந்தா நாய் வாய் வைக்கத்தான் செய்யும். நாய் மேல தப்பு இல்ல, நம்ம மேலதான் தப்பு. ஒழுக்கமா பாத்துக்க. கஷ்டப்பட்டு வளர்த்த மானமே போச்சு, இவ மேல தப்ப வச்சுட்டு நாம அவன் என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நேம்ஸ். நம்ம எல்லாம் கண்ணடிச்ச பொம்பளைச கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுங்குற அளவுக்கு ஒரு பத்து முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நான் இல்ல, நீ இல்லன்னா போ, நான் குடுக்கறேன். அக்கா நான் இல்ல, உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் குடுக்கறேன். ஐயோ நான் இல்ல. எப்பா உலக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினத பாத்துருப்பானா? என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்ன சிரிச்சேன்ன, நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா? கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக் சொல்றேன். வர சொன்னீங்களாமா? ஒண்ணு இல்ல, வெண்ணிலா உனக்கு கண்ணாலம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்ணாலத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்க. உள்ள படிச்சா வர வேணும், வெளியில படிச்சா வர வேண்டாம். மச்சான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த நிலத்துல அறுவடை பண்றது நியாயம், அடுத்த நிலத்துல அறுவடை பண்றது அநியாயம். மச்சான் நம்ம வீட்டு விளக்கா இருந்தாலும் கை வச்ச சுடாதையா போயிரும். யாருக்கிட்ட என்னடா பேசுற? நீ சுயபுத்தியோட தான் பேசுறியா? அக்கா, உங்க கை சமையல் நல்லா இருக்கும், நிறைய சோறு தும்பே, அதுக்கு நீ எச்ச சோறு போடலாம்னு பாக்குறீங்களே. மச்சான் எனக்கு எல்லாம் தெரியுமுங்க. எங்க ஊர் கரியப்பன் தங்கச்சி வெண்ணிலா கூட தான் படிக்குதுங்க. கண்டவனு கொடுத்து கண்ண கசக்கிறத விட நினைச்சவனுக்கே கொடுத்து நிம்மதியா இருக்கலாங்க. நீங்க தரம் பிரிச்சு பாப்பீங்க, நான் தகுதியோட சொல்லிட்டேன். பேசுனது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க மச்சான். நாய் சும்மா ஏன் திட்டுறீங்க?
இவர் நமக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காரு. யார் இவன் நல்லது செய்றானா? ஆமாண்ணே, நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சா? உங்க நாயை காப்பாத்தலாம்னு தான் ஓடியாந்தேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க? இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா. தம்பிக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஆமாண்ணே, எனக்கு எந்த வேலையும் தெரியாதா, அதனாலதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்னு அக்கா தான் சொல்லிச்சு. இவ அக்கா நீ தம்பியா? பாசமலைய பொங்கி வழியாதீங்கப்பா. சரி ஒரு நாயிரே, ஆசீர்வாதம். ஏய் பேர் வரல கடிச்சாதா? கடிக்க மாட்டேனே. அங்க ஸ்பேனர் இருக்கு, எடுத்து லூசா இருக்கிறல டைட் பண்ணு. லூஸ் பண்ணிக்கடா. பார்வதி, மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்க, பரிசம் போடுறதுக்கு தாம்பாள தட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏனுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி திடுதிப்புன வந்து பரிசம் போடணும்னு சொல்றீங்களே, எப்படிங்க? அட, நாள் நல்லா இருந்துச்சு, நான் தான் புறப்பட்டு வர சொன்னேன். மாப்பிள நம்ம மணிகார் விட்டு பையன் தான். நல்ல ரோசனை பண்ணிதான் செஞ்சீங்களா? அவனை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுங்களே. அவனுக்கு போய் நம்ப பிள்ளை. நான் காசு போறாத உங்க தம்பி எல்லாம் என்ன பேச்சு பேச்சு போனா பாத்தியல்ல? அவனால அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? இதான் நீ ஒரு பெத்து வச்சிருக்கியே, இதனாலதான். நான் ஒண்ணு கண்டவனுக்கு கேட்டவனுக்கு கொடுக்கல, நம்ம சாதி சனத்துல தான் கொடுக்கறேன். ஏனுங்க, தங்கம் ஊசியா இருக்கிறதுனால கண்ணில எடுத்து குத்திக்க முடியுங்களா? அந்த மணியின் குடும்பமே ஒரு ஊதாரியான குடும்பம் ஆச்சுங்களே. ஏதோ வயசுல அப்படி இப்படி இருக்கிறதா? கண்ணால முடிச்சா சரியா போயிடும். எல்லாரும் வந்துட்டாங்களா? தருது அழுது திங்குது பாரு, கருப்பு கழிச்சு போட. அதை கூட்டிட்டு போய் தலை சீவியே ரெடி பண்ணு. ஏனுங்க, என்னமோ அவனுக்கு நம்ம பிள்ளை கொடுக்க ரொம்ப பயமா இருக்குங்க. தெரிஞ்சே ஒரு குரங்கு கிட்ட இனிமே தட்டி பேசினீங்கன்னா தாலி இருக்க வேண்டி இருக்கும். பெருசு வருது. தெரு தெருவா சுத்தி வந்ததுல கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. பையன் கண்ணாலம் தானே? பின்ன எனக்கு தான் வயசாகி போச்சுங்களே. ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா தப்பு இல்லைங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்கிறாங்களா? எது எப்படி இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்பிய இல்லீங்களா? பின்ன பார்வதி, அந்த தாம்பாள தட்டை எடுத்தா. ஏதாவது பேச வேண்டியிருந்தா இப்பவே பேசுறீங்க. என்ன மணியா நான் சொல்றது சரிதானே? சொத்து பத்தெல்லாம் அவங்க ஒரே பொண்ணுக்கு தரங்களே, அப்புறம் பேசுறதுக்கு என்னங்க இருக்குதுங்க? பார்வதி, பிள்ளைய கூட்டிட்டு வா. பார்த்த பொண்ணு தரங்களே. சையோ பாபு, நீயா பொண்ணு? நான் இப்ப பாக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானா பார்க்க போற? தட்டு பாத்திக்கிறாங்களா? தட்டு தட்டு கட்டி மேல கட்டி மேல.
தடுத்திட முடியாது. நிலவே வெண்ணிலவே என் வாழ்வே நீதான், நிலவே வெண்ணிலவே. சித்தப்ப நான் ஒண்ணு சாகலையே, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. ஒண்ணும் தெரியாத நாட்ட நிக்கிறத பாரு. டேய் வாடா இங்க, இனிமே புள்ள நம்ம வீட்டுல தான் இருக்கும். பரிசம் போட்ட தேதியில ரெண்டு பேருக்கு கண்ணால் நடக்கும். விடிஞ்ச டவுனுக்கு போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடுல செஞ்சு போட்டு வரேன். டேய் கரும்பாலையும் ஊட்டியும் பத்திரமா பாத்துக்கடா. கண்ணாளுக்கு அப்புறம் பாத்துக்க, தோலை உரிச்சு போடுவேன். வாங்க அண்ணே, நான் உங்களுக்கு பாத்தி வைக்கிறேன். டேய் எனக்கு பாத்தி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எதுரா காசு? நீங்க உட்கார்ந்து அடிங்க அண்ணே, அப்புறம் சொல்றேன். இந்தாங்க. டேய் அங்க வைக்கிற அந்த நாய் நக்கிடு. அப்படியா? இத்துடன் கடைசி உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமா, இவர் பெரிய மீட்டிங் பேசாரு, முதல் உரை கடைசி உரைன்னு. தம்பி உன் பேர் என்ன? குப்புராஜ். குப்புராஜ் எல்லாம் பெஞ்சு மேல உட்கார கூடாது, ஓடி போய் ஓரமாக்காரு. டேபிள் வச்சிருக்கானுங்க பாரு. ஏய்
என்னடா உனக்கு மட்டும் வணக்கம் பெருசா சொல்றேன். பாட்டி வைக்க காசு ஏதுறான்னு கேட்டீங்களே, செட்டில் ஒரு மோட்டர் கிடந்துச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது, வந்த வலைக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? இந்த எனக்கு வணக்கம் சொல்லணும் அவனுக்கு தான். இந்த கீழே ஒரு கண்டு மேல ஒரு வச்சுக்கான அவனுக்கா? அச்சுஜோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. அச்சுஜோ, இப்போ என்ன செய்யறது? வா பேசாம ஓடி போயிருவோம். தம்பி, யார் அது முக்காடு போட்டுட்டு போறது? நான் மெக்கானிக் மாணிக்கண்ணா. ஆமாங்க, மாணிக்க அவருக்கு யாருக்குமே பரிசம் நீதான் சொன்ன அணில் கடிச்ச பணமா இருந்தா ருசியா இருக்கும். ரெண்டு பேரும் கண்ணியே காண மாட்டாங்க பேசிட்டு இருக்கேன் என்ற தொகுப்ப சொல்றேன். இந்த கத்து கத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கலப்புல போட்டு இருந்த மாதிரி நடந்துட்டு இருந்த அப்படி. யோ இல்லையா, நீ யாரியா? உங்க ஒப்பன்டா. 25 வருஷமா அதான் ஐயா மணிகாரன் தானே? முதல்ல பஞ்சாயத்து கூட்டி பரிசம் போட்டு பொண்ணை கேளு. மாட்ட ஏன்பா உன்னை பெத்த மாதிரி? ஏண்டா பஞ்சாயத்து கூட்டி அங்க வந்து பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் பரிசம் ஆகுது கிரிசம் ஆகுது? அடிவட்டகம், ஒரு அம்சமான விஷயத்தை மறந்துட்டியடா. ஒரு நாள் சின்ன கவுண்டர் வீட்டுக்கு பொண்ணு வந்ததுக்கு புள்ள செத்து போச்சுன்னு பெரிய கவுண்டர் சொல்லிட்டாருல்ல? தெரியும். ஒண்ணு பண்ற, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டுல இருந்துரு. சின்ன கவுண்டரும் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிடுவான். அப்புறம் உன்ற கண்ணாலத்த கடவுளே வந்தாலும் நிப்பாட்ட முடியாதரோ. நைனா என்ன அப்படி பாக்குற? யார் கதவு தட்டினாங்கண்ணா? நான் தான். சாராயத்தை குடிச்சு போட்டேன், வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு கல்ல வீசி கதவு தட்டினேன். தப்பா? உனக்கு இப்ப என்ன வேணுங்கற? உன்ன வேணும்னு கேட்டா அவள நல்லா இருக்காது. எனக்கு பரிசம் போட்ட பொண்ணு உள்ள இருக்குது, முதல்ல அதை கூப்பிட்டு போவானும். இது ஆறு ஓடும் தெரியுமில்ல? நீ கூப்பிட பண்ண ஆறு பொண்ணும் தெரியுமில்ல? அட கேரவத்த, இது வேறயா? என்னங்கடா இந்த அளவுக்கு அடிக்கிறாருங்க? அது பரிமளம் பரிசம் போட்டாலே பாதி பொண்டாட்டி ஆனா மாதிரி. அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, பெத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். கூப்பிடு கூப்பிடு. எங்க என்ன வந்தாங்க, என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு பரிசம் போட்ட பொண்ண நான் கூட்டு போறேன், என்ன யார் வந்து என்னடி பண்ண முடியும்? ஏய் ஓடுங்கடி. சாமியே சைக்கிள்ல போதான் பூசாரி புல்லட் கேட்டான். அப்படி இருக்குதுமா நீ பேசுறது? பெத்து வளர்த்தவரே குத்து கல்லாட்டம் வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த ஆளு நியாயஸ்தன், மானஸ்தன், ஜாதிமா, இங்கதான் அது கிடையாது. ஆமா, நீ என்னமோ பெத்து வளர்த்தவனாட்டு இந்த கத்து கத்துற? இந்த புள்ள மனுஷனுக்கு நாக்கு இருக்குதுன்னு வாக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது, அத காப்பாத்த துப்பு வர முடி. முதல்ல வெளிய போட நாய. சரி, நான் தான் நாய், என்ன வெளியே அனுப்பிட்டு அந்த பொண்ணுக்கு எத்தனை பேருக்கு தாண்டி பரிசம் போடுவீங்க? அதுல எங்க அண்ணன் தான் பேசுங்க. ஏய் வேற வேலை இருந்தா பாரு போ. எதுக்காலியா நிக்கிற? தேடி பிடிக்கலாம்னு பார்த்தேன். என்னம்மா பின்னாடியா போற? எவ்வளவு தொலைவு போவ? கொஞ்சம் சிகரெட் அணைச்சுக்கிறேன். இப்ப ஓடு கண்ணு பிடிக்கிறேன். ஆமா, பரிசு போட்டு என்ன விட்டு போட்டு பக்கத்து விட்டு பையனோட படுக்க அமிச்சிட்டானா உங்க அப்ப? இவ்வளவு நடந்த ஒண்ணும் கண்டுக்காம இருக்காரு பாரு. உங்க அப்பன் தாண்டி ஜாதி கவுண்டர் ஆகிறதுக்கு பதிவு சார்ந்துகிட்டு பல வேலை பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டுக்கு Thank you.
செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, நம்ம பிள்ளையை காப்பாத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேங்க. நம்ம பிள்ளை துடிக்கிறாங்க, ஆயிரம் தப்பு செஞ்சாலும் அவ நம்ம பிள்ளை தானுங்கள. எங்க எங்க போங்க. காய் நறுக்கறத கையில புடிச்சிட்டு நிக்கிற, பாத்து புடிச்சுக்க. கையகையே வெட்டிட போகுது. புள்ளி விடுடா, என்ன புடிச்ச கையை வெட்டி போடுவேன். வெட்டிடுவியா? இதென்ன முருங்கா நினைப்பா? ஏ அடி போடி அக்கட்டால. இருபது வருஷமா உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசினதே இல்லை. ஆனா கண்ணாலமான நாள்ல இருந்து மனசார நீங்க எனக்கு எந்த குறையுமே வைக்கல. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட ஆயிரம் குறை இருக்குது. நீங்க கீழ் ஜாதின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த காலத்திலேயே கண்ணாலம் பண்ணி அதுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் ஆஸ்தி அந்தஸ்த சமமா எழுதி வச்சுட்டு போனாரே ஏ மாமனார், உங்க அப்பா, அவருக்கு பிறந்த நீங்களா இப்படி பண்றீங்க? நீங்க சொன்ன சொல்லுக்கெல்லாம் பேசின பேச்சுக்கெல்லாம் மனசை அடக்கிக்கிட்டு இது வரைக்கும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம இருக்காரே என் குழந்தனார், உங்க தம்பி, ஏ அப்படி பேசிட்டா தான் அண்ணனோட மானம் பறி போயிடுமேங்கிற ஒரே காரணத்துக்காக. அவரு மேல் ஜாதியா, நீங்க மேல் ஜாதியா? நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்களை அண்ணனா மதிச்சு வருஷா வருஷம் பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் வாங்க வரும்போதெல்லாம் செருப்பு விட கேவலமா நினைச்சு நீங்க அவ்வளவு ஒதுக்குனீங்க. ஆனா அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே என் குழந்தையா, உங்க தங்கச்சி, அவ மேல் ஜாதியா, நீங்க மேல் ஜாதியா? நினைச்சத தவிர வேற எந்த தப்புமே செய்யாத அந்த பையன் நின்ன எடுத்த கழுவி விட சொன்னீங்களே, இவ்வளவு குத்தத்தையும் ஜாதி வெறியங்கிற அழுக்கையும் மனசுல வச்சிட்டு இருக்கிற நீங்க நின்ன எடுத்த யாரால இங்க கழுவிட முடியும்? மனுஷனுக்கு மனுஷன் என்னங்க ஜாதி? அடுத்தவனுடைய ரத்தம் வெளியில போகும்போது ஐயோனு பரிதாபப்படுறானே அவன்தாங்க மேல் ஜாதி. வேற ஜாதிக்காரன் நம்ம பொண்ணு மேல ஆசை வச்சதுனால ஒரு துப்பு கெட்டவனுக்கு பொண்ணு கொடுக்க இருந்தீங்களே அதுக்கு காரணம் உங்க ஜாதி வெறி. வாழ்க்கையில எந்த சுகத்தையும் பார்க்காத அந்த பொண்ணு நம்ம பொண்ண காப்பாத்த போய் சாக கிடைக்கிற நிலைமையில கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே அந்த பொண்ணு, நான் கூட போய் பார்க்க முடியாம தடுக்கிறது உங்க ஜாதி வெறினா? அப்படிப்பட்ட ஜாதியே தேவையில்லைங்க.
ஐயோ பரிமளம் என்னமாச்சு? ஐயோ பரிமளம் பரிமளம் ஐயோ. சந்திரா, மணியக்கார் மணியக்கார் பையனா வெண்ணிலாவை ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஐயோ என்னங்க இது? தம்பி தயவு செஞ்சு நீ போப்பா, பரிமளத்தை நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, வெண்ணிலாவை துடிக்க துடிக்க எடுத்துட்டு போனானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கசிவு நிக்கவே இல்லைங்க ஐயா, உடனே டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். வந்த
டேய் வாடா இவன் புடிச்சு கடிச்சு வைடா வரமாட்டேன் வரமாட்டேன் டேய் நாய் கடிச்சா 14 ஊசி ஆனா இவன் கடிச்சான்னா 40 ஊசி போய் போட்டுக்க டேய் இந்த கிரவுண்ட்ல இன்ன யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாரத்தையும் புடிச்சு கடிச்சு வைடா என்ன கடி என்ன உடுறா தம்பி அடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு வக்காளி தங்கம் என்ற செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது
ஹஹ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